நடத்திட்டு போட்டோம். எதுங்க புரியல, இது சம்பந்தமா எங்க கருத்து எல்லாம் இப்ப வெளிப்படையா எங்களால எதுவும் சொல்ல முடியாது. வந்திருக்கலாம், அதாவது நான் சொல்லிருக்கல வந்திருக்கலாம், அதாவது பொதுவா நான் சொல்றேன், எந்த கட்சியும் நான் சொல்லல, நான் பொதுப்பட்ட பொதுவான முறையில் நான் சொல்றேன். நாங்களா கோரிக்கை விருது வாங்குறது யாரும் கோரிக்கைலாம் வைக்க மாட்டாங்க, எங்களுடைய ஆதங்கத்தை நாங்கள் சொல்றோம். ஏன்னா இன்னைக்கு இந்தியாவில் வந்து ஒரு 6 இடஒதுக்கீடுகளை பெற்ற ஒரே தலைவர் இன்னைக்கு எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள். மது விளக்குனா ஐயா தான், புகையிலை ஒழிப்புனா ஐயா தான், நீர் மேலாண்மை தான் ஐயா தான், சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் தான் ஐயா தான், காலநிலை மாற்றம் பருவநிலை மாற்றம் விழிப்புணர்வு தான் ஐயா தான், விவசாயிகள் பிரச்சனை தான் ஐயா தான், விவசாய பட்ஜெட்னு ஐயா தான். இப்படி எவ்வளோ செஞ்சுருக்கிற ஐயாவுக்கு இன்னும் சரியான முறையில் அங்கீகாரம் வரலைன்னு அந்த ஒரு ஆதங்கத்தை தான் நான் சொல்கிறேன். தவிர யாருக்கும் நாங்கள் போய் எங்களுக்கு விருது கொடுங்கன்னா நாங்கள் கேட்க மாட்டோம், கேட்க போகிறது கிடையாது. அது அவங்க சட்ட ரீதியிலே அணுக வேண்டும். அவர் ஜார்க்கண்ட் முதலமைச்சர் வந்து உயர்நீதிமன்றத்தில் அணுகியிருக்கிறார், அது என்ன வருதுன்னு பார்க்கலாம். அதை பற்றி அவங்க தரப்பில் வந்து அது ஒரு குறையாக சொல்லிட்டு இருக்கிறாங்க, அது சட்ட ரீதியில் அணுக வேண்டும். அதான் இன்றைக்கி எனக்கு அது தெரியல, அந்த பட்ஜெட் நான் இங்கே பொதுக்குழுவில்னால எனக்கு தெரியல, அது தெரிஞ்சதுக்கப்புறம் நான் பதில் சொல்கிறேன். இன்றைக்கு பட்ஜெட் சம்மந்தமாக, இடைக்கால பட்ஜெட் சம்மந்தம். எப்படியோ வரணும்னு வாயில் வரணும்னு பார்க்குறேன். நீ கட்சி முடிவெடுக்கும்,